வணக்கம். கடந்த வாரம் நம்முடைய பயிலரங்கம் நிகழ்ச்சியில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகின்ற மாணவர்களுக்கான உளவள ஆலோசனைகளை வழங்கியிருந்தார் உளவள ஆலோசகர் சுதர்ஷினி ரமேஷ் அவர்கள். அது மாதிரியே நுண்ணறிவு பாடம் சம்பந்தமான விளக்கங்களையும் பரீட்சை வழிகாட்டல்களையும் வழங்கியிருந்தார் ஆசிரியர் எம்.பி. கஜன் அவர்கள். அது மாதிரியே இன்ற வாரமும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கான உளவள ஆலோசனைகளோடு கணித பாடம் சம்பந்தமான விளக்கங்களையும் பரீட்சை வழிகாட்டல்களையும் வழங்குவதற்காக நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் ஆசிரியர் எம்.பி. கஜன் அவர்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பயிலரங்கம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பாடசாலைகள் ஆரம்பித்து விட்டன. குழந்தைகள் குதூகலமாக பாடசாலைக்கு செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பரீட்சை பயங்களும் வர ஆரம்பித்திருக்கும் பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும். மாணவர்களை விட இப்பொழுது பெற்றோருக்கு தான் அதிகமான பரீட்சை பயங்கள் வர ஆரம்பித்திருக்கும். இந்த மாதிரியான நேரத்தில் எவ்வாறு எங்கள் மாணவர்களை நாங்கள் தயார்படுத்துவது, அவர்களுக்கு எவ்வாறு உற்சாகம் அளிப்பது, ஊக்கம் அளிப்பது, அவர்களுடைய உளவியல் ரீதியான வளர்ச்சிக்கு அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதனை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பேசப்போகின்றோம். முக்கியமாக இன்று நாங்கள் பேசப்போவது புலமை பரிசில் பரீட்சைக்கு தேற்றுகின்ற மாணவர்களை பற்றி. 10 வயது குழந்தைகள் அவர்கள். அந்த குழந்தைகளுக்கு இந்த பரீட்சை என்பது போட்டி பரீட்சையாக அமைந்திருக்கின்றது. புதிய பாடசாலைகளுக்கு செல்வதற்காக அல்லது பரிசுகளை பெறுவதற்காக, உதவிகளை பெறுவதற்காக அவர்களுக்கு இந்த பரீட்சை நடத்தப்படுகின்றது. இவ்வாறான இந்த பரீட்சைக்கு தேற்றுவது மாணவர்களை விட அவர்களுடைய பெற்றோர்கள் அதிகமாக கவலைப்படும் ஒரு விடயமாக காணப்படுகிறது. இதன் காரணம், மாணவர்கள் தங்களுக்குள் அதை ஒரு ஆரோக்கியமான போட்டியாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதனை தாண்டி, பெற்றோர்கள் தங்களுடைய கௌரவத்தை, தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய குழந்தை முன்னணியில் நிற்கின்றது என்பதை காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு போட்டி மனப்பான்மைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்களோ என்ற ஒரு ஐயப்பாடு நிலவுகின்றது. இது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் எப்படியோ இந்த பரீட்சை மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானது என்பது உண்மை. இந்த நேரத்தில் அவர்களுக்கு தரப்படுகின்ற ஆக்கமும் ஊக்கமும் அவர்களை மேலும் வளரும் காலங்களில், பிறகு வருகின்ற பரீட்சைகளில் சிறப்பாக செயலாற்றுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்கின்றது. இவ்வாறு உதவி செய்யக்கூடிய இந்த அடிப்படை பரீட்சைக்கு அவர்களை தயார்படுத்தும் பொழுது இது ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்க வேண்டுமே தவிர, அவர்களை கஷ்டப்படுத்துகின்ற, அந்த ஊக்கத்தை தடைப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருத்தல் அவசியமில்லை. முக்கியமாக எவ்வாறு மாணவர்களை இந்த பரீட்சைக்கு தயார்படுத்துவது? இந்த காலகட்டத்தில் கோவிட் கால பகுதியில் பல நாட்களாக வீடுகளிலேயே இருந்து பழகிவிட்ட குழந்தைகள் பாடசாலைக்கு செல்ல வைப்பது, காலையில் எழுப்புவது, அவர்களை தயார்படுத்துவது ஆகியவையே சவாலான காரியங்களாக இருக்கும் பட்சத்தில், அவர்கள் பாடசாலைக்கு சென்று கல்வி கற்று அந்த பரீட்சையையும் எழுத வைக்க அந்த செயற்பாட்டினை செய்வதற்கு பெற்றோர்கள் அதிகமாக சிரமப்படுவார்கள், அதுவும் இந்த காலப்பகுதியில் என்பது உண்மை. அப்படியானால் அதனை எவ்வாறு நாங்கள் கூல் பேரண்டிங் என்று சொல்வோம், மிகவும் இயல்பாக அதனை செய்விப்பது எப்படி என்பதனைத்தான் நாங்கள் இன்று சிறிதளவு பார்க்கலாம். இந்த பரீட்சையில் வெற்றி பெற வேண்டும் என்பது உண்மை, ஆனால் அவசியம் அத்தியாவசியம் என்பது இல்லை. ஏனென்றால் இந்த பரீட்சை போட்டி பரீட்சை, ஆகவே ஒரு மாணவர்கள் அவர்களுடைய அளவிற்கு அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்கள் தான் வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுகின்றார்கள். உதாரணமாக ஒரு பாடத்தில் 80-90 ஆகிய புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்கள் தான் மிகவும் இந்த போட்டி பரீட்சையில் வெற்றி பெற்றதாக கருதப்படுகின்றார்கள். அப்படியானால் மற்றவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அல்லவா? அவர்களும் வெற்றி பெற்றவர்கள் தான். அவர்களுக்கும் திறமைகள் அதிகமாக இருக்கின்றது, இல்லாமல் இல்லை. ஆனால் இது ஒரு போட்டி பரீட்சை என்பதால் இந்த புள்ளிக்கு மேலே எடுத்தால்தான் என்ற ஒரு சதவீத கட்டுப்பாடு நிலவுகின்றது. இதனை நாங்கள் முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும். எல்லா மாணவர்களும் அந்த சதவீதத்தை தாண்டி பெற்றுவிடுவார்கள் என்று எண்ண முடியாது. ஆகவே எங்கள் குழந்தை 100 புள்ளிகள், அதாவது 2 பாடத்திற்கும் சேர்த்து 100 புள்ளிகள் எடுத்தாலே அவர்கள் அந்த ஒரு பாடத்தில் 50 புள்ளிகள் பெற்றவர்கள் தான். ஆகவே அது பாஸ் மார்க் என்று சொல்லப்படுகின்ற சித்தி அடைதலுக்கு தேவையான புள்ளிகள் என்பதனை நாங்கள் எங்களுடைய மனதில் எப்பொழுதும் இருத்திக்கொள்ள வேண்டும். இதனை இருத்திக்கொள்ளும் பொழுது குழந்தைகளை மென்மேலும்
அவர்களுடைய எல்லைக்கு அப்பால் அவர்களை தள்ளும் அந்த செயற்பாட்டிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். அதே போல அவர்களுக்கு இது ஆர்வத்தை தூண்டுவதாக அமைகிறதா என்பதனை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். 20 மணி நேரம், 18 மணி நேரம் படிக்க வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்துவது, பாடசாலை சென்று வந்த பிறகு உடனேயே வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும், எந்த நேரமும் புத்தகமும் கையுமாகவே இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நீங்கள் பதட்டப்படுவீர்களே ஆனால் அது அவர்களுடைய ஆர்வத்தை குலைப்பதாகவே அமையும். அது ஆர்வத்தை தூண்டுவதாக இக்காரணத்தை கொண்டும் அமையாது. ஆகவே அவ்வாறான எதிர்பார்ப்புகளிலிருந்து எங்களை நாங்கள் விலக்கி வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். அதே போல அவர்களுக்கு தேவையான அளவு ஓய்வும் கொடுக்க வேண்டும். அந்த ஓய்வு என்பது அவர்கள் திரை நேரத்தில் செலவிடுவதாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் திரை நேரம் என்பது அவர்களுடைய நினைவாற்றலில் மற்றும் அவர்களுடைய செயல்திறனில் அதிக பாதிப்பை செலுத்தக்கூடியது. ஆகவே திரை நேரங்களை கட்டுப்படுத்தி அவர்களை வேறு வகையான செயல்பாடுகளுக்கு, விளையாட்டாக இருக்கலாம் அல்லது வீட்டு வேலைகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு செயல்பாட்டிற்கு அவர்களை ஈடுபடுத்துவதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்களேயானால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அவர்களுடைய ஓய்வு நேரம் என்பது திரையில் செலவிடாதவாறு பார்த்து கொள்வது முக்கியமானது. அதே போல திரை நேரமே கொடுக்கக்கூடாது என்பதும் அல்ல, அவர்களுக்கு உண்டான திரை நேரத்தை கொடுத்து அதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அதே போல உணவுகள், இந்த வயது வளரும் பருவம், அவர்களுடைய உணவுகளும் அவர்களுடைய உளவியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் எல்லாம் திறந்து விட்டார்கள், கடைகள் திறந்து விட்டது, ஆகவே கடையிலிருந்து சாப்பாடுகள் வாங்கி கொடுக்கலாம் என்று நாங்கள் எண்ணுவோமாக இருந்தால் அந்த நிலைப்பாடு அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே அவற்றிலிருந்தும் நாங்கள் தவிர்த்து கொண்டு கூடுமானவரை போஷாக்குள்ள, அதே நேரத்தில் அவர்கள் விரும்புகின்ற உணவுகளை அவர்களுக்கு உண்ண கொடுக்கலாம். இது அவர்களுடைய உடலைப் போலவே மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும். அதே நேரத்தில் அவர்களுடைய லேர்னிங் ஸ்டைல் என்று சொல்லுவோம், ஒரு குழந்தை எப்படி வேண்டுமானாலும் படிக்கலாம். சில குழந்தைகள் பார்த்தல் மூலமாக படிப்பார்கள், சில குழந்தைகள் கேட்டு படிப்பார்கள், கேட்டல் மூலமாக, அதாவது ஆடிட்டரி என்று சொல்லப்படுகிறது, கேட்டல் மூலமாக படிப்பார்கள். சில குழந்தைகள் உணர்தல் மூலமாக, செயல்பாடுகளை செய்து பார்த்தல், எழுதி பார்த்தல், பரிசோதனைகளை செய்தல் போன்ற செயல்பாடுகள் மூலமாக படிப்பார்கள். ஆகவே இந்த 3 விதமான கற்றல் செயல்பாடுகளில் அவர்கள் ஈடுபடலாம். அப்படியான கற்றல் செயல்பாடு உங்களுடைய குழந்தை எவ்வகையில் கற்கின்றது என்பதனை நீங்கள் அவதானித்து பார்த்து அவர்களை அந்த வகையில் கற்றலில் ஈடுபடுத்துவது மிகவும் முக்கியம். நான் பார்த்துதானே படிப்பேன், இவர் எப்படி கேட்டு படிக்கிறார், இது பார்த்து படித்தல் தான் சரி என்று நீங்கள் எண்ணுவீர்களாக இருந்தால் அது நீங்கள் அவர்களை அவர்களுடைய கற்றல் செயற்பாடுகளில் இருந்து இன்னொரு கற்றல் செயற்பாட்டுக்கு வலுக்கட்டாயமாக திருப்புவது அது அதிக பலனை அளிக்காது. ஆகவே அவர்கள் எந்த விதத்தில் கற்றல் செயல்பாடுகளில் ஈடுபட விரும்புகிறார்களோ, அவர்களுடைய விதம் எப்படி இருக்கின்றதோ அதிலே அவர்களை செலுத்துவது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல ரூட்டீன் என்று சொல்லுவோம், ஒரு பாடவிதானம், நேர கட்டுப்பாடு ஆகியவற்றை வைத்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய கற்றல் செயல்பாடுகளை அவர்களை செய்ய விடுவது. காலையில் இந்த நேரத்திற்கு அவர்கள் எழும்ப வேண்டும் என்று இருந்தால் அதனை தொடர்ந்தும் செயல்படுத்துங்கள். அப்பொழுது அது அவர்களுடைய பாடி கிளாக்கனும், பாடி கிளாக் என்று சொல்லுகின்ற உடலிலே இருக்கின்ற ஒரு, எங்களுக்கு ஒரு நேரத்தில் பசிக்கும், இந்த நேரத்தில் நித்திரை வரும் என்று எங்களுடைய உடல் ஒரு விதமான கடிகாரத்திற்கு பழகியிருக்கும், உடல் கடிகாரம். இந்த உடல் கடிகாரத்தை இந்த படிப்பு வேலைகளையும் நாங்கள் சேர்த்து கொள்ளும் பொழுது அது அவர்களுக்கு இயல்பானதாக அமைந்துவிடும். இதை நாங்கள் குழப்பிக்கொண்டே இருந்தால், அதாவது இன்றைக்கு 7 மணிக்கு எழும்பு, நாளைக்கு 6 மணிக்கு எழும்பு, இன்னொரு நாளைக்கு 9 மணிக்கு எழும்பினாலும் பரவாயில்லை என்று அவர்களுடைய இந்த உடல் கடிகாரம் என்பது மாறிக்கொண்டே இருக்குமாக இருந்தால் அது அவர்களுடைய ஞாபகத்தில் இருக்காது, உடல் கடிகாரம் அதனை ஞாபகத்தில் வைத்து கொள்ளாது. அப்படியானால் ஒரு ரூட்டீனை நாங்கள் செயல்படுத்துவது மிகவும் முக்கியம். இந்த ரூட்டீன் செயல்பாடு என்பது அவர்களை நாளாந்தம் ஒரே விதமாக இந்த நேரத்திற்கு எழும்ப வேண்டும், இந்த நேரத்தில் படிப்பதற்கு அமர்ந்து விட வேண்டும், இந்த நேரத்திற்கு உணவருந்த வேண்டும் என்று ஒரு ஒழுங்கமைப்பை அவர்களுக்கு செய்து கொடுக்கும். இதுவும் அவர்களுடைய பரீட்சைக்கு அவர்களை படிக்கின்ற அந்த அளவீடுகளை அதிகரிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அதே போல அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். அவர்களுடைய மகிழ்ச்சி மிகவும் முக்கியம்.
குழந்தைகள் இந்த வயதில் அவர்கள் பட்டாம்பூச்சி போன்றவர்கள். எதை பார்த்தாலும் ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்கக்கூடியவர்கள். அந்த குழந்தைகளை எந்த நேரமும் படிக்க வேண்டும், இது மிகவும் முக்கியம் என்று பயமுறுத்தல் செயல்பாடுகளில் நாங்கள் ஈடுபடுவோமேயானால் அது அவர்களுடைய மகிழ்ச்சியை குலைத்துவிடும். இந்த மகிழ்ச்சியை குலைப்பது அவர்களுக்கு உளவியல் ரீதியாக பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். இப்பொழுது இல்லாவிட்டாலும் பிற்காலத்தில் அவர்களுக்கு இவை பாதிப்புகளை ஏற்படுத்துமானால் அது பிற்காலத்தில் அவர்களுடைய பரீட்சைகளில் பிரதிபலிக்கும். ஆகவே இப்பொழுதைய பரீட்சை முக்கியம், அதைவிட எதிர்வரும் காலங்களில் அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய மகிழ்ச்சி, அவர்களுடைய கற்பனை திறன், சிந்தனையாக்கம் ஆகியவையும் மிகவும் முக்கியம் என்பதனை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இதனை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய மாணவர்களை பரீட்சைக்கு தயார் செய்ய வேண்டும். அதே நேரம் பெற்றோர்களாகிய நீங்களும் இது ஒரு சாதாரண பரீட்சை தான் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம், குடும்பத்தில் நிலவுகின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது நோய் நொடிகள். இந்த காலத்தில் நோய் நொடிகளுக்கு நாங்கள் ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நினைப்போம். அப்படியான சிக்கல்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவற்றை குழந்தைகள் முன்னால் காட்டுவதை நாங்கள் சிறிதளவு தவிர்த்து கொள்வது அவர்களை பரீட்சைக்கு தயார்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். எங்களுடைய மனநிலை, எங்களுடைய செயல்பாடும் அவர்களுடைய உளவியலில் அதிக தாக்கத்தை செலுத்தும் என்பதனை நாங்கள் எந்நேரமும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய செயல்பாடுகளையும் நாங்கள் சரிவர அமைத்து கொள்ள முயற்சி செய்வோம். கற்றல் என்பது அவர்கள் மதிப்பெண்களை பெறுவதற்காக மாத்திரம் கற்கின்ற ஒரு செயல்பாடு அல்ல. கற்றல் என்பது அவர்களுடைய வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டும், அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு பயன்பட வேண்டும், அவர்களுடைய சிந்தனை சக்தியை மேம்படுத்த வேண்டும். அதுதான் கல்வி என்பது. திருவள்ளுவர் கூறியதைப் போல, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அவர்கள் கற்றவற்றைப் போல நாளை ஒழுக வேண்டும் என்றால் அவர்கள் என்ன கற்கின்றார்கள், எதற்காக அதனை கற்க வேண்டும், அதனை அவர்கள் வாழ்வியலில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதனை சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆசான்கள் பெற்றோர்களாகிய நீங்கள்தான். ஆகவே இவற்றையெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் கற்கும் செயல்பாட்டினை, அவர்களுடைய கற்றல் செயல்பாட்டினை ஆரோக்கியமானதாக, உற்சாகமானதாக, மகிழ்ச்சியானதாக, அவர்களுடைய சிந்தனை திறனை, அவர்களுடைய செயல்திறனை வளர்க்கக்கூடியதானதாக அமைத்து அந்த கற்றலுக்கு ஏற்றபடி அவர்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்த நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்வோம். அதே போல இப்பொழுது பரீட்சைக்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று கூறிவிட்டேன். பரீட்சைக்கு எப்படியெல்லாம் தயாராகலாம் என்று கூறினேன். உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியதை பற்றி கூறினேன். எல்லாவற்றையும் கூறியாகிவிட்டது. இனிமேல் பரீட்சைக்கு எங்கள் மாணவர்கள் தயாராக வேண்டிய நேரம். அப்படியானால் எங்களுடைய ஆசிரியர் தயாராக இருக்கின்றார். உங்களுக்கு உங்களுடைய கற்றல் செயல்பாடை மேம்படுத்த நீங்கள் என்னென்ன உத்திகளை கையாளலாம், எப்படியெல்லாம் அவற்றை நடைமுறைப்படுத்தலாம், சின்ன சின்ன டெக்னிக்ஸ், சின்ன சின்ன விஷயங்களை எவ்வாறு நீங்கள் சிறப்பாக திறம்பட கையாளலாம் என்பதனை சொல்லித் தருவதற்கு உங்களுடைய ஆசிரியர் தயாராக இருக்கின்றார். அவர் உங்களுக்கு நிறைய விடயங்களை சொல்லித்தரப்போகின்றார், நிறைய பொறிமுறைகளை சொல்லித்தரப்போகின்றார். அவற்றை எல்லாம் நன்றாக அவதானித்து அவற்றில் இருக்கின்ற விடயங்களை நன்றாக படித்து கொண்டு உங்களுடைய பரீட்சைகளுக்கு சிறப்பாக தயார் செய்யுங்கள். தைரியமாக பரீட்சைகளுக்கு முகம் கொடுங்கள். தன்னம்பிக்கை ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றும். ஆகவே தன்னம்பிக்கையோடு செயல்படுவதற்கு இப்படியான நிகழ்ச்சிகள் நிறைய பாருங்கள், நிறைய செய்யுங்கள், நிறைய பயிற்சி செய்யுங்கள். அவை உங்களை தன்னம்பிக்கையாக வைத்திருக்கும். இதோ உங்களுடைய திறமையான ஆசிரியர் கையில் உங்களை ஒப்படைக்கின்றேன். அவர் உங்களுக்கு சொல்லித்தருவதை நன்கு அவதானித்து அழகாக படித்து தைரியமாக பரீட்சைகளை எழுதுங்கள். நன்றி குழந்தைகளே, வணக்கம். அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வணக்கம். சக்தி டிவி வழங்கக்கூடிய பயிலரங்கம் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் ஒரு முறை சந்தித்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே எங்களுடைய வைத்திய கலாநிதி அவர்கள், மாணவர்கள் பெற்றோர்கள் பாடசாலைகளாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருந்தார். இன்றைய தினம் வினாத்தாள் 2 பகுதியிலே வரக்கூடிய கணித பகுதி மூலமாக சந்தித்திருக்கின்றோம்.
மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு பகுதி என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் வினாத்தால் ஒன்றிலே வரக்கூடிய நுண்ணறிவு பகுதிகள் சில நுணுக்கமான வினாக்களாக இருக்கும். ஆனால் வினாத்தால் இரண்டில் வரக்கூடிய இந்த கணித வினாக்கள் என்று சொல்லப்படுவது மொத்தம் 15 வினாக்கள் வரும் பிள்ளைகள், உங்களுக்கு தெரிந்திருக்கும். சுற்றாடல் வினாக்கள் 30, அதே மாதிரி கணித வினாக்கள் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் 15 வினாக்கள் வரும். இந்த 15 வினாக்களுக்கும் என்ன 2 புள்ளிகள் வீதம் 30 புள்ளிகள் கணித வினாக்களுக்கு கிடைக்கும். அந்த கணித வினாக்கள் என்ன மாதிரியான வினாக்கள் வரும், என்ன மாதிரி நாங்கள் அந்த வினாக்களை ஈஸியாக இலகுவாக செய்து கொள்ளப் போகின்றோம் என்று சொல்லி பார்க்க போகின்றோம். நேரடியாக வினாப்பகுதிக்கு போகலாம். பாருங்க, முதலாவதாக இருக்கக்கூடிய வினாப்பகுதி, பின்வரும் எண்ணுக்குரிய எண் பெயரை எழுதுக என்று சொல்லி எங்களுக்கு ஒரு வினா கேட்கப்படும். இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, எண் பெயர் என்று சொல்லப்படுவது அதிகமான பிள்ளைகள் அந்த உச்சரிப்பின் மூலமாக பிழை விடுவார்கள். 2056 என்ன எவ்வாறு நாங்கள் அதை எழுதி கொள்வோம் பிள்ளைகள், ஒன்றினிடத்திலையும் பத்தினிடத்திலையும் இருக்கக்கூடிய அந்த 56 என்பதை சேர்த்து எழுதி கொள்வோம். ஆகவே 2056 என்று சொல்லி நாங்கள் அதை எழுதி கொள்வோம். இதே மாதிரியாக உங்களுக்கு எண் பெயரில் தந்துட்டு எண்களில் கேட்கப்படும், அல்லது எண்களில் தந்து எண் பெயரில் கேட்கப்படும். எவ்வாறு தந்தாலும் நாங்கள் அதை எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். ரைட், இரண்டாவது வினாவிற்கு போகலாம் பிள்ளைகள். பாருங்க, பின்வரும் எண்களை இறங்கு வரிசையில் எழுதுக. இவ்வாறாக இறங்கு வரிசையில் எழுதுக என்று சொல்லி கேட்கப்படுகின்ற பொழுது என்ன செய்து கொள்ள வேணும் என்றால், கூடிய எண்ணிலிருந்து குறைந்த எண் வரை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேணும், எழுத வேணும் பிள்ளைகள். இறங்கு வரிசை, ஏறு வரிசை கேட்கின்ற பொழுது குறைந்த எண்ணிலிருந்து கூடிய எண் வரை நாங்கள் என்ன செய்து கொள்வோம், எழுதி கொள்வோம். அப்போ இங்கே கேட்கப்பட்டது பாருங்க, கூடிய எண்ணிலிருந்து குறைந்த எண் வரை போக போகிறோம். இதில் எங்களுக்கு தரப்பட்ட வினாவில் 5019, 4213 என்று சொல்லி 5 எண்கள் தரப்பட்டிருக்குது. இது இறங்கு வரிசையில் எழுதிய பிள்ளைகள் பாருங்க எவ்வாறு வரப்போகின்றது. மிக பெரிய எண் முதலாவதாக வரும், 5547. அடுத்தது 5019. அதை விட சிறிய எண் 4213. அதை விட சிறிய எண் 2576. அதனை விட சிறிய எண் 893. அப்போ பாருங்க பிள்ளைகள், இறங்கு வரிசையில் எழுதுகின்றார். கணித பகுதியில் பிள்ளைகள் மிக இலகுவான வினா பகுதி. ஆனால் வினாவை தெளிவாக விளங்கி என்ன அமைப்பு கேட்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் கட்டாயமாக 30 புள்ளிகளையும், அதாவது கணித பகுதிக்குரிய 30 புள்ளிகளையும் உங்களால் எடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, ரைட், ஓகே. நாங்கள் மூன்றாவது வினாவிற்கு போகலாம் பிள்ளைகள். பாருங்கள், என்ன வினா கேட்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், மேலொரு அமைப்பு வினா அமைப்பு முறை தரப்பட்டிருக்கின்றது. என்ன வினா அமைப்பு முறை, தென்னந்தோட்ட பண்ணை ஒன்றிலிருந்து குறித்த ஒரு வாரத்தின் திங்கட்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை ஆகிய 3 நாட்களிலும் முறையே 1790, 3510, 1624 தேங்காய்கள் பறிக்கப்பட்டன. இம்மூன்று நாட்களிலும் பறிக்கப்பட்ட தேங்காய்களின் மொத்த எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்து கொள்வோம் பிள்ளைகள், மொத்த எண்ணிக்கை கேட்கின்ற பொழுது பாருங்கள் என்ன செயற்பாடு செய்யணும். 3 நாட்களிலும் பறிக்கப்பட்ட தேங்காய்களினுடைய எண்ணிக்கைகளை நாங்கள் என்ன செய்து கொள்கின்றோம், கூட்டிக் கொள்கின்றோம். ஆகவே 1790, 3510, 1624 கூட்டுகின்ற பொழுது 6924 எங்களுக்கு விடையாக அமையப் போகின்றது. சரிதானே, அதே அமைப்பில் இன்னும் ஒரு வினா கேட்கப்படுது. பாருங்க, என்ன வினா கேட்கப்படுதுன்றா, சனிக்கிழமை பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கையை விட புதன்கிழமை எத்தனை தேங்காய்கள் கூடுதலாக பறிக்கப்பட்டன. அப்போ இந்த வினாவுக்கு நீங்கள் எப்படி எழுதி கொள்வீங்க, இப்போ சார் ஸ்க்ரீனில் இந்த வினாவை காட்சிப்படுத்துகிற நேரம் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், விடையை தெரிவு செய்து கொள்ளலாம். சீரம் விளங்கப்படுத்தி கொள்கிறேன், நீங்களும் என்ன செய்து கொள்ளலாம், அந்த வினாவை வாசித்து விடை எழுதி கொள்ளலாம். ஏன்னா ரைட், பாருங்க என்ன மாதிரி செய்ய போகிறோம்டா, செயற்பாடு உங்களுக்கு தந்திருக்கிறேன். 3510 1624 கழிப்பதாக. ஏன் அவ்வாறு கழிக்கின்றோம் என்றால், சனிக்கிழமை பறிக்கப்பட்ட தேங்காய்களின் எண்ணிக்கையை விட புதன்கிழமை எத்தனை தேங்காய்கள் கூடுதலாக பறிக்கப்பட்டதுண்டா, வித்தியாசம் கேட்கப்படுகின்றது பிள்ளைகள். வித்தியாசம் கேட்கப்படுகின்ற பொழுது வித்தியாசம் என்கின்ற வினா நாங்கள் கழித்தல் செயற்பாட்டை செய்ய வேண்டும். ஆகவே நான்காவது வினாவிற்குரிய விடை 1886. ஓகேவா, ரைட். ஐந்தாவது வினாவிற்கு போகலாம் பிள்ளைகள். பாருங்க, எக்ஸ் பாத்திரத்தின் கொள்ளளவு 2 லிட்டர் ஆகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது.
அதில் நான்கில் ஒரு பகுதி நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. இப்பாத்திரத்தின் முழுவதும் நீர் நிரப்ப வை எனும் பாத்திரத்தினால் எத்தனை தடவை நீர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. இப்போ எக்ஸ் என்னும் பாத்திரத்தில் மொத்த கொள்ளளவு பிள்ளைகள் 2 லிட்டர், அதாவது 2000 மில்லி லிட்டர். வை எனும் பாத்திரத்தினுடைய கொள்ளளவு 250 மில்லி லிட்டர். இப்போ நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டுமென்றால், 2 லிட்டர் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் கால்வாசி இருக்குன்றது. அப்போ பாருங்கள் பிள்ளைகள், 2000 கால்வாசி எவ்வளவு பிள்ளைகள்? 500 மில்லி லிட்டர். அதாவது 2000 மில்லி லிட்டரை 4 பிரித்து ஒரு பகுதி. அப்போ எக்ஸ் என்கின்ற பாத்திரத்தில் 500 மில்லி லிட்டர் நீர் இப்போது இருக்கின்றது. இன்னும் எவ்வளவு நீர் ஊற்றலாம் என்றா, மொத்தம் எவ்வளவு நீர் ஊற்றலாம் பிள்ளைகள்? மொத்தத்தை பார்த்தோம்னா 2000 மில்லி லிட்டர், 2000 மில்லி லிட்டரில் 500 மில்லி லிட்டர் இருக்கின்றது. அப்போ இன்னும் 1500 மில்லி லிட்டர் ஊற்றுவோமாக இருந்தால் முழுமையாக நீர். ஆனால் எதனால் ஊற்றப்போகின்றோம்? 250 மில்லி லிட்டரால் தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், ஊற்றப்போகின்றோம். ஆகவே 1500 மில்லி லிட்டரில் எத்தனை 250 என்றால் 6. ஆகவே 6 தடவை ஊற்றுவோமாக இருந்தால், அதாவது வை எனும் பாத்திரத்தினால் 6 தடவை ஊற்றுவோமாக இருந்தால் என்ன செய்யும் பிள்ளைகள்? 2 லிட்டர் கொள்ளளவு கொள்ளக்கூடிய இந்த எக்ஸ் எனும் பாத்திரம் நிகழும். ஆகவே 6 தடவை என்பது சரியானபடி. அதாவது இந்த வினாக்கள பிள்ளைகள் தெளிவாக பார்க்க வேண்டும். லீட்டர் தரப்பட்டிருக்கும், மில்லி லீட்டர் தரப்பட்டிருக்கும், ரெண்டுக்கும் இடையிலான ஒற்றுமைகளை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் ஈஸியாக விடையெடுத்துக் கொள்ளலாம். சரிதானே? ரைட். அடுத்த வினாவை பாருங்க பிள்ளைகள். 6 என்ன வினா கேட்கப்பட்டுக்கண்டு, 756 ஆப்பிள் பழங்கள் ஒவ்வொன்றும் சமமாக 4 பெட்டிகளில் இடப்பட்டது. 1 பெட்டியில் இருக்கும் ஆப்பிள் பழங்களினுடைய எண்ணிக்கை, அப்போ மொத்தமாக இருக்கிறது பிள்ளைகள் 756, சமமாக 4 பெட்டியில் இடப்படுகின்றதுண்டா, நாங்கள் சமமாக 4 பிரிக்க வேண்டும். ஏன் பிள்ளைகள்? 4 பெட்டிகளில் சமமாக பிரிக்கப்படுகின்றன. ஆகவே 756 4 வகுக்கின்ற பொழுது என்ன செய்து கொள்வோம் பாருங்கள், எப்படி வகுத்துக் கொள்கிறோம் என்று அந்த வகுத்தல் அமைப்பு முறை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் சார். அப்போ என்ன விடை? 189 பழங்கள் என்கின்ற விடை வரும். ஏன் பிள்ளைகள்? 756 இருக்குது, அந்த 756 4 பெட்டிகளில் சமமாக பங்கிடப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால், 4 நாங்கள் என்ன செய்கின்றோம், வகுக்கின்றோம். ஆகவே 189 பழங்கள் என்பது சரியானது. ரைட். அப்போ 7 வினாவை அவதானித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். என்ன வினா கேட்கப்படுது என்று பாருங்க. இந்த கணித பகுதியினை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், எங்களுக்கு நாங்கள் தான் விடையினை எழுதி கொள்ள வேண்டும். இப்போ நுண்ணறிவு வினாக்கள் என்றால் தெரிவுகள் தரப்படும். 3 விடைகள், சரியான விடையினை தெரிவு செய்ய வேண்டும். அதே நேரம் சுற்றாடல் சார் செயற்பாடுகள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா தெரிவுகள் தரப்படும். 3 விடைகள், அதில் நாங்கள் சரியான விடையை தெரிவு செய்ய வேண்டும். ஆனால் கணித வினாக்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது இந்த 15 வினாக்கள் வரும் எங்களுக்கு, இந்த வினாக்களுக்கு நாங்கள் என்ன செய்து கொள்ளணும், சரியான விடையினை எழுதி கொள்ள வேண்டும். உங்களுக்கு வினாப்பத்திரம் தரப்படும். அந்த வினாப்பத்திரத்தில் நீங்கள் என்ன செய்து கொள்ள வேணும் பிள்ளைகள், சரியான விடையை எழுதி கொள்ள வேணும். சரி, ஓகே. எழுதுகின்ற பொழுது மறக்கக்கூடாது அலகுகள் போட வேண்டும். இப்போ பாருங்கள், 189 பழங்கள் என்று சொல்லி அலகு போட்டிருக்கிறனா இல்லையா, என்ன வினா கேட்கப்படுது அந்த வினாவினுடைய அலகு நாங்கள் போட்டுக்கொள்ள வேணும். ரைட். 7 வினாவை பாருங்கள். சுதன் கடையில் 3 கிலோகிராம் கோதுமை மாவும் 1 கிலோகிராம் 400 கிராம் செத்தல் மிளகாயும் வாங்கினான். சுதன் வாங்கிய 2 பொருட்களினது மொத்த நிறையினை கிராமில் தரட்டான். அப்போ பாருங்க விலகல், முதலாவது 3 கிலோகிராம், 2வது செத்தல் 1 கிலோகிராம் 400 கிராம், அதில் 4 கிலோகிராம் 400 கிராம். இதை என்ன செய்யட்டாம் விலகல், கிராமில் தரட்டாமன்னு சொல்லி கேட்கப்படுகின்றது. இதில் பாருங்கள், எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி மொத்த நிறையை கிராமில் தருக. அப்போ எங்களுக்கு வரக்கூடிய பாருங்க பிள்ளைகள், எவ்வாறு நாங்கள் இதை கிராமில் மாற்ற போகிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய விடை 4 கிலோகிராம் 400 கிராம், 4 kg 400 g. அப்போ இதை கிராமில் மாற்றுக என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே 480 பிள்ளைகள் கிராமில் இருக்குது. இந்த 4 கிலோகிராமை கிராமுக்கு மாற்ற போகிறோம். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 1 கிலோகிராம் 1000 கிராம், 1 கிலோகிராம் 1000 கிராம். அப்போ 4 கிலோகிராமும் 4000 கிராம், 4000 கிராம். அதே நேரம்
இதில் பாருங்கள் மேலதிகமாக 400 கிராமங்கள் இருக்குல்ல, அப்போ அந்த 400 கிராமை நாங்கள் என்ன செய்து கொள்வோம், கூட்டி கொள்வோம். ஆகவே 4400 கிராம் என்று சொல்லி என்ன செய்யும் பிள்ளைகள் எங்களுக்கு வரும். அப்போ நாங்கள் கிராமில் தருக, எங்களுக்கு கேட்கப்படும் பிள்ளைகள் கிராமில் தருக, கிலோ கிராம் கிராமில் தருக, அல்லது கிலோ கிராமில் தருக என்று சொல்லி எங்களுக்கு வினா கேட்கப்படுகின்ற பொழுது கேட்கப்படக்கூடிய அமைப்பில் நாங்கள் என்ன செய்து கொள்ளணும், விடையை கொடுக்க வேணும். அப்போ எங்களுக்கு இங்கே கேட்கப்பட்டது கிராமில் தருக, அப்போ நாங்கள் கிலோ கிராம் கிராமில் இருந்ததை கிராமில் மாற்றியிருக்கிறோம். சரிதான பிள்ளைகள், ரைட். பாருங்க, எங்களுக்கு இறுதியாக மொத்த நிறையினை கிராமில் தருகண்டா 4400 கிராம் என்று கொடுப்பீங்க. சரிதானே, ரைட். அடுத்த 8வது வினாவை பாருங்க பிள்ளைகள், கோலத்தை இனங்கன்று அடுத்து வரும் 2 எண்களை எழுதுக. கோலம் எண் கோல அமைப்பு. இப்போ 25, 31, 37, 43 இந்த எண் கோலம் கேட்கின்ற பொழுது பிள்ளைகள் ஒரு விடயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, வினாவில் தரப்பட்டிருக்கக்கூடிய எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் காண வேண்டும். 25க்கும் 31க்கும் இடையிலான வித்தியாசம், 31க்கும் 37க்கும் இடையிலான வித்தியாசம், 37க்கும் 43க்கும் இடையிலான வித்தியாசம். இப்போ இந்த வித்தியாசத்தை காணுகின்ற பொழுது எத்தனையால் அதிகரிக்கின்றது அல்லது எத்தனையால் குறைகின்றது என்கின்ற அந்த அமைப்பு முறையை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த அமைப்பு முறையை அறிந்து கொண்டு விடை கொடுக்கலாம். அப்போ இதில் பாருங்க, எத்தனால் அதிகரிக்கிறேன் சொன்னால் 25க்கும் 31க்கும் 6 வித்தியாசம், 31க்கும் 37க்கும் 6, 37க்கும் 43க்கும் 6. ஆகவே 43 6 அதிகரித்தால் 49. அப்போ 2 விடைகள் எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்குது, 49 6 அதிகரித்தால் 55. அப்போ விளங்குதல பிள்ளைகள், இந்த எண்கோள அமைப்புகளை இவ்வாறு தான் நாங்கள் வித்தியாசத்தை கண்டு பார்ப்போம். என்ன வினா தரப்படுது, அதில் என்ன வித்தியாசம் இருக்கின்றது, கூடுகின்றதா குறைகின்றதா, அதை அடிப்படையாக கொண்டு விட காணுவேன். சரிதானே, ரைட். அடுத்த வினாவுக்கு போவோம். பாருங்க, தரப்பட்ட பகுதியில் நிறந்தீட்டப்பட்ட பின்னத்தை தெரிந்து கோடிடுக. இதில் மொத்தமாக 8ஆக பிரிக்கப்பட்டிருக்குது. 8ஆக பிரிக்கப்பட்டு 6க்கு நிறந்தீட்டப்பட்டிருக்கு பிள்ளைகள். இதில் பாருங்க, தெரிந்து கோடிடுக, இதில் எங்களுக்கு 3 விடைகள் தரப்பட்டிருக்கு. 8 மேல் 2, 2 மேல் 1, 8 மேல் 6. அப்போ சரியான விட 8 மேல் 6. சரியா பிள்ளைகள், ரைட், ஓகே. சரி, ஓகே பிள்ளை, நாங்கள் என்ன செய்யலாம், அடுத்த வினாவிற்கு போகலாம். அடுத்த வினாவை பாருங்கோ, என்ன வினா தரப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் ஒரு பட அமைப்பு தரப்பட்டிருக்கின்றது. இந்த பட அமைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கனவுரு வடிவமான அமைப்பு ABC என்கின்ற 3 அமைப்பு குறிக்கப்பட்டிருக்குது. பின்வரும் உருவை அவதானித்து ஆங்கில எழுத்துக்குரிய பக்கங்களின் தோற்ற பெயர்களை எழுதட்டாம் பிள்ளைகள். ஏ என்பது என்ன பெயர், பி என்பது என்ன பெயர், சி என்பது என்ன பெயர் என்று சொல்லி நாங்கள் ஞாபகப்படுத்தணும். ஏ என்பது பிள்ளைகள் திட்டம் அல்லது மேற்பக்க தோற்றம் என்று சொல்லி சொல்லிக் கொள்ளுவோம். என்ன மேற்பக்க தோற்றம், மேலே இருக்கின்றது பாருங்க, என்ன எங்களுடைய இந்த கணவர் அமைப்பில் மேலே இருக்கின்றது மேற்பக்க தோற்றம். பி என்பதை பார்த்தோம் என்று சொன்னா பிள்ளைகள் முன்பக்க தோற்றம், எங்களுடைய எங்களுக்கு முன்னால் இருக்க முன்பக்க தோற்றம், எங்களுடைய பக்க பார்வையில் இருக்கு. சியை பார்த்தோம்டா பிள்ளைகள் பக்க தோற்றம், அருகில் இருக்கும். ஆகவே இதே மாதிரியான ஒரு அமைப்பு தந்து ஏபிசி 3ஐயும் குறித்து அதற்குரிய பெயர்களை குறிப்பிட சொன்னால் ஏ திட்டம் அல்லது மேற்பக்க தோற்றம், பி முன்பக்க தோற்றம், சி பக்க தோற்றம். ஓகேவா பிள்ளைகள், ரைட். அப்போ விளங்கியிருக்கும், இது நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. அடுத்த கேள்வியை பாருங்கோ, 11வது கேள்வி, என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றார். சில நேரம் சரியான விடைகளை தெரிவு செய்ய வேண்டும் பெரும்பிள்ளைகள். இப்போ நான் சொன்னான் கணித பகுதிகளில் சரியான விடையை எழுதவும் வேண்டும், சில நேரம் 3 விடைகள் தரப்படும், அந்த 3 விடைகளில் நீங்கள் என்ன செய்யலாம், சரியானதை கீறிக்கொள்ளலாம். அங்கே கேட்கப்பட்ட அமைப்பு முறையை சரியாக விளங்கிக் கொள்ளணும், அதான் எங்களுக்கு முக்கியம், ரைட். இங்கே செங்கோணம் மட்டுமுள்ள உருவை தெரிவு செய்க. செங்கோணம் என்றால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 2 நேர்கோடுகள் சந்திப்பது, ஏன்னா அந்த சந்திக்கக்கூடிய அமைப்பு முறை உங்களுக்கு தெரியும் செங்கோணம். அந்த செங்கோண அமைப்பு முறை இருக்கக்கூடியது 1வது, 2வது, 3வது செங்கோணம் மட்டும், வேறு இருக்கக்கூடாதாம். செங்கோணத்தை விட குறைவான கோணமோ செங்கோணத்தை விட கூடிய கோணம் இருக்கக்கூடாது. அப்போ செங்கோணம் மட்டும் உள்ள உருவண்டா பிள்ளைகள் 2வது உருவில் தான் செங்கோணம் மட்டும் இருக்குது. 1வது உருவில் பார்த்தீங்களேண்டா முக்கோணம் இருக்குது, செங்கோணத்தை விட குறைந்த கோணம் இருக்கின்றது. அதன 3வதில் இருக்கக்கூடிய அம்புக்குறி பகுதியில் பாருங்கள் செங்கோணத்தை விட குறைந்த கோண பகுதி இருக்குது. எங்களுக்கு கேட்கப்பட்டது செங்கோணம் மட்டும் உள்ள உருவை தெரிவு செய்கன்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. 11வதற்குரிய விடை 2வது விடை சரியானது.
ரைட். 12வது விடையை பாருங்க பிள்ளைகள், ஒரு வரைவு காட்டப்பட்டிருக்குது. நீங்கள் தரம் 4 இருந்து இந்த வரைவு பகுதி படித்து வந்திருப்பீங்க. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் விரும்பிய உணவுகள் இந்த வரைவில் தரப்பட்டிருக்குது. வரைவில் பிள்ளைகள் எண்ணிக்கை தரப்பட்டிருக்குது, 0 10 வரைக்கும் செல்கின்றது. கீழே விரும்பிய உணவுகள் தரப்பட்டிருக்குது, பொங்கல், தோசை, அப்பம், இட்லி, சோறு. இப்படியான ஒரு வரைவு தந்துட்டு எங்களுக்கு வினா கேட்கப்படும் பிள்ளைகள், அதிகமானோர் விரும்பும் உணவு யாது? அப்போ இந்த வரைவில் பாருங்கள் பிள்ளைகள், இவர்கள் விரும்பக்கூடிய உணவு அங்கே குறித்து காட்டப்பட்டிருக்குது. ஏன்னா பொங்கல் விரும்புபவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 6, தோசை 4 பேர், அப்பம் 3 பேர், அதே நேரம் இட்லி 4 பேர், சோறினுடைய அளவு எங்களுக்கு குறிக்கப்படவில்லை. அப்போ முதலாவது அதிகமானோர் விரும்பும் உணவு யாதுன்னு சொல்லி கேட்டா பிள்ளைகள் யார், பொங்கல். பொங்கல் என்கின்ற உணவைத்தான் பிள்ளைகள் 6 பேர் விரும்புகிறார். அந்த 6 விட மற்ற எதெல்லாம் குறைவாக இருக்கின்றது? அதில் இரண்டாவது கேள்வி, சமமானோர் விரும்பும் உணவு, அதாவது ஏதோ 2 வகை உணவுகளை பிள்ளைகள் சமமான எண்ணிக்கையானவர்கள் விரும்புகின்றார்களாம். எதென்று சொல்லி பார்த்தவண்டா பாருங்க, தோசை இட்லி இந்த 2 உணவுகளையும் வரைவை பாருங்க பிள்ளைகள். வடிவாக திரையில 4 பேர் தோசையினை விரும்பக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் 4, இட்லியை விரும்பக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் 4. ஆகவே சமமானோர் விரும்பும் உணவு எது பிள்ளைகள், தோசை இட்லி. அடுத்த கேள்வி, சோற்றினை 4 மாணவர்கள் விரும்புவார்கள் எனில் அதனை வரைவில் காட்டட்டாம். அதான் பிள்ளைகள் இறுதியாக சோறு தரப்பட்டிருக்குது, குறிக்கப்படையில்லை. அப்போ அங்கே என்ன செய்யட்டாம், குறித்து காட்டுக என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. அப்போ சோற்றினை 4 மாணவர்கள் என்றா, நாங்கள் 4க்கு நேர அதை கீறி நாங்கள் நிறந்துகிட்டி கொள்ள வேணும். நாங்கள் என்ன செய்து கொள்ளணும் பிள்ளைகள், நிறந்துகிட்டி கொள்ள வேணும். உங்களுடைய பென்சில் இருக்கும், பென்சிலால் நீங்கள் நிறந்துகிட்டி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. எங்களை கேட்கப்பட்ட வினாவை முழுமை செய்திருக்கிறோம், சரிதான பிள்ளைகள், ரைட். அடுத்த வினாவிற்கு போகும் பிள்ளைகள், 13வது வினாவை பாருங்கள். ஒரு கடிகாரம் குறித்தல் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கடிகாரம் குறித்தலில் அதிகமான பிள்ளைகள் சில பிழை விடுகின்றவர்கள் பிள்ளைகள். இப்போ 9:15 மணித்தியாளமுள் 9க்கு நேர் தான் நிற்கும். 9:30 என்று சொன்னாலும் மணித்தியாளமுள் 9க்கு நேர் தான் நிற்கும். 9:45 என்று சொன்னாலும் மணித்தியாளமுள் 9க்கு நேரான் போற்றிப்பினோம். அவ்வாறு நாங்கள் குறிக்க முடியாது. என்ன செய்யும், நிமிடங்கள் அதிகரிக்க அதிகரிக்க மணித்தியாளமுள்ளும் பிள்ளைகள் அசைவடைந்து கொண்டு 10 நோக்கி வந்து கொண்டிருக்கும். 10க்கு வராது, அசைவை காட்டும். அதில் நீங்கள் குறிய சரியாக தெளிவாக இருக்கணும். இங்கே கேட்கப்பட்டது பாருங்க, 9 கடந்து 45 நிமிடங்களா, 9 கடந்து 45 நிமிடம். அப்போ கருத்து என்ன, இப்போ நேரம் 9:45, அவ்வளோதான். ஏன்னா சரி, அந்த நேரத்தை எப்படி குறிக்க போகிறோம்டா பாருங்கள் பிள்ளைகள், 9:45 9க்கு நேர சேர் போட்டிருக்கிறேன்னா, இல்லை. ஏன்னா 9 கடந்து என்ன செய்கிறது, 10க்கு கிட்ட போகின்றது. ஏன்னா 9 நான் 9:45 மணித்தியாளமுள்ள 9க்கு நேரையாக குறிப்போம், இல்லை. என்ன செய்து கொள்ளும், அசைவடைந்து கொண்டு போகும். 45க்கு 9க்கு நேர் தான் வரும், 9:45. இவ்வாறு நீங்கள் குறிக்க வேணும் பிள்ளைகள். நிமிடம் நிமிடமுள் எல்லாரும் குறிப்பீங்க, ஆனால் அந்த மணித்தியாள முள்ளில் தான் நீங்கள் சில பிழை விடுகிற நீங்கள். ஏன்னா அதை நீங்கள் அவதானித்தீங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கும். சரி பிள்ளைகள், இப்போ பார்ப்போம். ஒரு சிட்டை, இப்போ நாங்கள் ஒரு கடைக்கு போகிறோம், பொருட்களை வாங்குகிறோம். பொருட்களை வாங்கிக்க அந்த பொருட்களுக்குரிய விலைப்பட்டியல் மூலமாக சிட்டை தயாரிக்கப்படும், பெட்டுச்சீட்டு தயாரிக்கப்படும். அந்த பெட்டுச்சீட்டை அடிப்படையாக கொண்டு வினா கேட்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா, ஒரு கடையில் போடுறோம், ஒரு தேங்காய் 80 ரூபாய்ன்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் 4 தேங்காய் வாங்க போகிறோம், ஒரு தேங்காய் 80 ரூபாய்ண்டா, 4 தேங்காய் வாங்கிக்க நாங்கள் இவ்வளவு பணம் செலுத்த வேண்டும். அதை நாங்கள் என்ன செய்வோம், ஒரு தேங்காய் என்ற விலையை 4 பெருக்குவோம். அதே மாதிரி தான் இங்கே ஒரு விலை பட்டியலை கேட்ட மாதிரி ஒரு சிட்டையை நான் வாங்கிய பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி தயாரிக்க போகிறேன். பாருங்கள், பழங்களின் வகை நான் என்ன செய்கிறேன், பழங்கள் தான் வாங்குகிறேன். மாம்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள். அளவு 2 கிலோகிராம் 500 கிராம், 1 கிலோகிராம் 500 கிராம். இங்கே 1 கிலோகிராமின் விலை தரப்பட்டிருக்குது. அளவு என்று சொல்ல போகிறது நான் வாங்கக்கூடிய அளவு, 1 கிலோகிராமின் விலை தரப்பட்டிருக்கு. பாருங்கள் பிள்ளைகள், மாம்பழம் நான் வாங்கிய அளவு 2 கிலோகிராமா, 1 கிலோகிராம் என்ற விலை 75 ரூபாவண்டா, 2 கிலோகிராம் என்ற விலைக்கான 1 கிலோகிராம் என்ற விலையை 2 பெருக்குவோம். அப்போ 75 2 பெருக்குவோமாக இருந்தால் ரூபா 150 வரும் பிள்ளைகள். சரி, அந்த செயற்பாட்டை சொல்லிக்கொள்கிறேன் உங்களுக்கு.
அடுத்தது இரண்டாவது பழம் நான் கொய்யாப்பழம் வாங்கியிருக்கிறேன். எவ்வளவு கொய்யாப்பழம் வாங்குறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 500 கிராம் தான் நான் வாங்குறேன். அப்போ 500 கிராம் கொய்யாப்பழம் நான் வாங்குகிறேன். ஆனால் அங்கே விலைப்பட்டியலில் போடப்பட்டிருக்குது, என்ன போடப்பட்டிருக்குது, கொய்யாப்பழம் 1 கிலோ கொய்யாப்பழத்தினுடைய விலை 80 ரூபாய் என்று போடப்பட்டிருக்குது. அப்போ 1 கிலோ கொய்யாப்பழம் 80 ரூபாயின்றா 500 கிராமினுடைய விலையை நாங்கள் காண வேணும். என்ன செய்வோம், 80 ரூபாயை 2 ஆள் வகுக்க வேணும் விலைகள். ஏன், 1 கிலோவண்டா 1000 கிராம், 1000 கிராமினுடைய விலை தான் 80 ரூபாவண்டா, 500 கிராமினுடைய விலையை நாங்கள் காண வேணும். 1000 × 2 = 500 இருக்குது. ஆகவே 80 × 2 வகுப்போமாக இருந்தால் கொய்யாப்பழம் நான் வாங்கிய 500 கிராம் கொய்யாப்பழத்தினுடைய விலை ₹40. மூன்றாவது பாருங்க, ஆப்பிள் எவ்வளோ, 1 கிலோ கிராம் 500 கிராம் நான் வாங்கிய அளவு. 100 கிராம், அது 1 கிலோ கிராமினுடைய விலை 100 ரூபாய், நான் வாங்கியது 1 கிலோ கிராம் 500. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், 1 கிலோ கிராமினுடைய விலையை வச்சிருக்கிறோம் 100 ரூபாய், அடுத்து 500 கிராமினுடைய விலையை காண வேணும். இப்போ 1 கிலோ கிராம் 100 ரூபாவண்டா 500 கிராம் விலையை காண வேணும். இதை நாங்கள் கட்டாயமாக அந்த செயற்பாட்டில் பார்க்க வேணும் விலைகள். செயற்பாட்டில் நாங்கள் என்ன செய்து கொள்ளணும் பார்க்கணும். எவ்வாறு நீங்கள் இதை செய்து கொள்ளுவீங்கள்னு சொல்லி பாருங்கள், எவ்வாறு செய்து கொள்ளுவீங்கள்னு பாருங்கோ. என்ன சொல்லப்பட்டிருக்குதுண்டா, 1 கிலோ கிராம் 500 கிராம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, வாங்குறீங்க. அங்கே 1 கிலோ கிராமினுடைய விலை தரப்பட்டிருக்குது பிள்ளைகள், 1 கிலோ கிராமினுடைய விலை 100 ரூபாவா, 1 கிலோ கிராமினுடைய விலை 100 ரூபாய். நீங்கள் வாங்குகின்ற பொருள் 1 கிலோ கிராம் 500 கிராம். அப்போ 1 கிலோ கிராம் 100 ரூபாய் என்றால் 500 கிராம் என்ற விலையை காணணும். 1 கிலோ கிராம் 1000 கிராம் பிள்ளைகள், இந்த 1000-ல் எத்தனை 500 இருக்குது, 2 500-கள் இருக்கின்றது பிள்ளைகள், 2 500-கள் இருக்கின்றது. அப்போ 2 500-கள் இருக்கின்றது. அதே மாதிரி 1000 கிராம் தான் 100 ரூபாய் என்றால் இந்த 1000 2 பிரிபடுற மாதிரி இந்த 100 2 மாறும். 100 2 பிரித்தமெண்டா 50 50. அப்போ 500 கிராமினுடைய விலை 50 ரூபாய், இந்த 500 கிராமினுடைய விலை 50 ரூபாய். 500 × 500 1000, 50 × 50 100. அப்போ 500 கிராமின்ற விலை எவ்வளோ பிள்ளைகள், 50. விளங்கிட்டதில்ல, ஆகவே 1 கிலோ கிராம் 500, அது 1 கிலோ கிராம் 500 கிராமினுடைய விலையை இவ்வாறு நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், கண்டுகொள்ளலாம். ஆகவே அதில் இருக்கக்கூடிய விடையை பாருங்க பிள்ளைகள், என்ன விடை தரப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா, ₹150 என்பது சரியான விடையாக அமைகின்றது பிள்ளைகள். என்ன மாதிரி செய்து நாங்கள்னு சொல்லி பார்த்து நீங்கள் தானே, ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்து கொள்வோம், மொத்தம் கேட்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வாங்கிய பொருட்களின் அடிப்படையில் உங்களுக்கு தரப்பட்ட பற்றுச்சீட்டுகளில் நீங்கள் வாங்கிய பொருட்களினுடைய விலை போட்டாச்சு. மொத்தம் முழுமையாக கூட்டி கொள்ள வேணும். முழுமையாக கூட்டி நீங்கள் கீழே விட போடுவீங்க 340. சரியா பிள்ளைகள், மொத்தத்தை கூட்ட வேண்டாம், 340 சரியான விடையாக இருக்கு, நீங்கள் கூட்டி போட்டுக்கொள்வீங்க, ரைட். நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினாவை பாருங்கள் பிள்ளைகள், திசைகள் தொடர்பான வினா. என்ன வினாண்டா, ஒரு படம் தரப்பட்டிருக்கின்றது, நடுவில் ஒரு சிறுமி நிற்கிறாங்க, சுற்றி வர என்ன செய்கின்றது பிள்ளைகள், மரம் இருக்கின்றது, நாய்க்குட்டி இருக்கின்றது, துவிச்சக்கர வண்டி இருக்கின்றது, வீடு இருக்கின்றது. அப்போ நாங்கள் வினா செய்கின்ற பொழுது பிள்ளைகள் எப்பொழுதுமே மேற்பக்கம் நோக்கி வடக்கு திசை இருக்கும், அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செய்கைத்தாளில் திசைகள் பார்க்க போகின்றீர்கள் என்று சொன்னால் மேல் நோக்கி வடக்கு திசை. ஆகவே நாய் பிள்ளைக்கு எத்திசையில் உள்ளது, வடிவாக கேள்வியே பாருங்க, கேட்கப்பட்டது, நாய் பிள்ளைக்கு எத்திசையில் உள்ளதுண்டா, இங்கே மையம் எது, பிள்ளை. ஆக பிள்ளைக்கு எத்திசையில் உள்ளது, கிழக்கு திசையில் உள்ளது. என் பிள்ளைதானே மையம், அந்த மையத்தில் இருந்து கொண்டு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எப்போவுமே மேல் நோக்கி வடக்கு இருக்கும், அதை நீங்கள் மறக்கக்கூடாது, ரைட். அடுத்த வினா, இதில் பிள்ளையின் எத்திசையில் மரம் உள்ளது, பிள்ளையின் எத்திசையில் மரம் உள்ளது என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. அப்போ பிள்ளையின் எத்திசையில் மரம் உள்ளதுண்டா, வடக்கு திசை. இப்போவுமே சொன்னால் மேற்பக்கம் நோக்கி இருப்பது வடக்கு திசை. அப்போ பிள்ளைக்கு மேற்பக்கத்தில் இருப்பது வடக்காக நாங்கள் எடுக்க வேணும் பிள்ளைகள். நாங்கள் எப்போவுமே செய்யக்க ஒரு செய்கவழி தாளில் மேற்பக்கம் நோக்கி வடக்கை குறித்திடணும். நாங்கள் மேல்பக்கம் வடக்கண்டா இங்கே கிழக்கு தெற்கு மேற்கு போட்டு திசைகள் தொடர்பான வினாக்களை ஈஸியாக செய்து கொள்ளலாம், ரைட். அடுத்தது பாருங்கள், ஒரு வெட்டுக்கூடு, ஒரு கூட்டல்
கழித்தல் அல்லது வகுத்தல் அல்லது பெருக்கல் தொடர்பான வினாக்கள் இவ்வாறு தரப்படும். இங்க சரி இப்ப உங்களுக்கு தந்திருக்கிறது என்ன வினா என்று சொல்லி பார்த்தீங்களா, கழித்தல் தொடர்பான வினா. ஏன்னா 9 எந்த இலக்கத்தை கழித்தால் 7 வரும் என்றா உங்களுக்கு தெரியும், 2 கழித்தால். 5 எதை கழித்தால் 1 வரும் என்று கேட்கப்படுது, 4 கழித்தால். ஆகவே மிகுதி சரியாக வருகின்றது. இதற்குரிய விடை 42. இதற்குரிய விடை 42 ரைட். 17 வினாவிற்கு போவோம் இல்லைகள். பாருங்க என்ன வினா கேட்கப்படும், ஈஸியான ஒரு வினா. இவ் உரோம எண்ணை 1 பெருக்கினால் கிடைக்கும் விடையினை ரோமன் எண்ணில் எழுதட்டான். இலகுவான ஒரு வினா என்னண்டா, எக்ஸ் ஈவன் எக்ஸ் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் எத்தனை, 10. அதாவது ரோமன் 1 ஐ, 2 2 5 வி, 6 வி ஐ, இவ்வாறு வரும்போது இப்போ பார்த்தீங்கண்டா நாங்கள் அதிகமான வினாக்கள் பார்த்துருக்கிறோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு வினா வரப்போகுது. இதுக்கே வரலாம். இப்போ சார் நுண்ணறிவு தொடர்பான வினாக்கள், சுற்றாடல் தொடர்பான வினாக்கள், அதே மாதிரி கணிதம் தொடர்பான அதிகமான வினாக்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கட்டாயமாக நிச்சயமாக இந்த வினாக்களுக்கே உங்களுக்கு விடை காணக்கூடியதாக வினாக்கள் வரலாம். மிக தெளிவாக அவதானிங்க சரியா பிள்ளைகள். அதான் சொல்கிறேன், அதாவது இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான வினாக்களை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறேன். நுண்ணறிவாக இருக்கட்டுக்கும், சுற்றாடல் செயற்பாடுகளாக இருக்கட்டுக்கும், கணித பகுதிகளாக இருக்கட்டுக்கும். எனவே மிக அவதானம். இதுக்கையும் என்ன செய்து கொள்ளலாம், வினாக்கள் உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு வரலாம். சரிதானே, அவதானமாக பார்த்து கொண்டிருங்க. ரைட். இப்போ 17 வினாவில் பிள்ளைகள் உரோம எண்ணை 1 பெருக்கினால் பிள்ளைகள், 10 பெருக்கினால் வருவது 10 தான், அதே எக்ஸ் தான் திரும்ப வரப்போகுது. ஏன் சொல்லுவாங்க, எக்ஸ் என்பது 10, 10 பெருக்கினால 10 தான் வரும். அதே 10 பிள்ளைகள் எக்ஸ். அடுத்து 18 வினாவுக்கு போங்க பிள்ளைகள். முக்கோணம் பெருக்கல் எனும் குறியினாலும், வடிவாக திரையில பாருங்க வினாவை, சதுரம் பிரித்தல் எனும் குறியினாலும் குறிக்கப்படும் எனின் பின்வரும் பெருமானத்தை தருக. பாருங்க பிள்ளைகள், 72 சதுரம் 9 முக்கோணம் 8 சமன். பிரதியீடு செய்தல் என்கின்ற பகுதி என்ன, நுண்ணறிவு பகுதிகளில் அதிகமான பிரதியீடு செய்தல் வினாக்கள் பார்த்துனாங்க. விடைகளை கொண்டே பிரதியீடு செய்கிறது என்று சொல்லி அதிகமான வினாக்கள் இருக்குது. அதே மாதிரி இங்கே பிரதியீடு செய்ய போகிறோம், இங்கே சொல்லப்பட்டதை கொண்டு பிரதியீடு செய்ய போகிறோம். முக்கோணம் பெருக்கல், சதுரம் பிரித்தல் அதாவது வகுத்தல், இவ்வாறு நாங்கள் போட்டு செய்து கொள்ளுவோம். ஆகவே செய்து கொள்ளுவோமாக இருந்தால் 64 வரும். என்ன, 72 9 வகுத்து கொள்ள வேணும். 72 9 வகுத்து வந்த விடைய முக்கோணம், முக்கோணம் என்ன செய்யட்டாம், பெருக்கல். அவ முக்கோணம் 8 வந்த விடைய பெருக்குவீங்க 64. ரைட். 19 வினாவை பாருங்க பிள்ளைகள். என்ன வினா சொல்லப்பட்டிருக்கிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எண் சட்டம் தரப்பட்டிருக்குது. வடிவாக திரையில் பாருங்கள், எண் சட்டம் 1 என்ன செய்யப்பட்டிருக்குது, தரப்பட்டிருக்குது. 1, 10, 100, 1000. 1 பாருங்கள் பிள்ளைகள், 2 வட்டம் இருக்கின்றது. 10 4 வட்டம், 100 இதுவும் இல்லை, 1000 பார்த்தீங்கன்னா 6. இந்த எண் சட்டத்தில் தரப்பட்டுள்ள என்ன சொற்களில் எழுதட்டாம், முதல் இலக்கத்தில் பார்ப்போமாக இருந்தால் 1000 ஆகவே 6000, 100 இல்லை ஆகவே 0 வரும், 10 பார்த்தோம்னா 4 ஆகவே 40, 1 2 6042. என்ன விடை பிள்ளைகள், 6042. அந்த இன்சட்டத்தில் இருக்கக்கூடியது வரும், 100 எதுவுமே இல்லை ஆகவே அது வராது. சரியா, ரைட், ஓகே பிள்ளைகள். 20 வினாவிற்கு போவோம். ஏன்னா நாங்கள் இன்றைய பார்த்து கொண்டிருக்கிறது கணித வினா, மிக மிக முக்கியமான வினாக்கள், வடிவாக அவதானித்துக் கொள்ளுங்கள். 20 வினாவை பாருங்க. ஒரு உருவம் தரப்பட்டு இவ்வுருவை சமச்சீராக பிரிக்கும் கோடுகளை வரைக. அப்போ உங்களுக்கு தரப்பட்ட வினா தாளில் நீங்கள் அந்த சமச்சீர் உருக்களை வரைந்து கொள்ள வேணும் பிள்ளைகள், கட்டாயமாக சரியாக வரைந்து கொள்ள வேணும். பாருங்க என்ன செய்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்களா, இது ஒரு சமச்சீர் உரு, அது தரப்பட்ட உரு இருக்குது, தரப்பட்ட உருவ சமச்சீராக. இதே மாதிரி நாங்கள் இதில் திரையில் காட்டப்பட்டது மாதிரி அந்த கோடுகள் வழியே அந்த உருவை மடிப்போமாக இருந்தால் சமச்சீராக பொருந்தும். அதே மாதிரி இப்பொழுது ஒரு கோடு காட்டியிருக்கிறேன் பாருங்கள்,
இதே மாதிரியான ஒரு அமைப்பில் அந்த உருவத்தை மடிப்போமாக இருந்தால் என்ன செய்யும் பிள்ளைகள்? இந்த உருவம் சமச்சீராக என்ன செய்யும்? பொருந்தும். ஆகவே சமச்சீராக பிரிக்கும் கோடுகளை உருவில் வரைக என்று சொன்னால் என்ன? இரண்டு கோடுகளை வரைந்திருக்கிறோம். சில நேரம் பிள்ளைகள் உங்களுக்கு கேட்கப்படும், இவ்வுருவில் இருக்கக்கூடிய சமச்சீர் கோடுகள் எத்தனை? கேட்கப்படலாம். என்ன இதே மாதிரி கேளுலாம், சமச்சீர் தொடர்பாக சமச்சீர் கோடுகளை வரைக, சமச்சீர் கோடுகள் எத்தனை? அப்போ கேட்கப்படுகின்ற பொழுது வினாவிற்கு ஏற்ற மாதிரி சரியாக நீங்கள் என்ன செய்து கொள்ளணும்? விடு எழுதி கொள்ளணும். உங்களுக்கு தெரியுமில்ல, இப்போ முக்கோண அமைப்பு இருந்தால் அந்த முக்கோண அமைப்புக்கு இவ்வாறு சமச்சீரச்சு வரும். இப்போ சமபக்கமாக இருந்தால் ஒரு சமச்சீரச்சு, இரு சமபக்க முக்கோணிகள் என்றால் வெவ்வேறு விதமாக சமச்சீரச்சுக்கள் வரும். ஏன்னா பல சில நேரம் பல சமச்சீர் அச்சுக்களை கொண்ட உருவது என்று சொல்லி கேட்கப்படும். பல சமச்சீர் அச்சுக்களை கொண்ட உருவது பிள்ளைகள் வட்டம். வட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பல சமச்சீர் அச்சுக்கள் இருக்குது. சதுரத்திற்கு இருக்கக்கூடிய சமச்சீர் அச்சுக்கள் எத்தனை என்று சொல்லி கேட்கலாம். அல்லது சதுரத்தின் சமச்சீர் அச்சுக்களை வரைந்து காட்டுக. சதுரத்துக்கு பிள்ளைகள் எத்தனை சமச்சீர் அச்சுக்கள்? நான்கு சமச்சீர் அச்சுக்கள் வரும். விளங்குதில்லை, ரைட். அப்போ 20வது கேள்வி அந்த சமச்சீர் தொடர்பான கேள்வி. 21வது கேள்வியை பாருங்கள் பிள்ளைகள், வடிவாக பாருங்க. அங்கே கேட்கப்பட்ட அமைப்பு ஐந்து முகங்கள், ஐந்து உச்சிகள், எட்டு விளிம்புகளை கொண்ட திண்ம உருவின் பெயர் யாது? எங்களுக்கு திண்மம் இருக்கு பிள்ளைகள். திண்மம் என்று சொல்லப்பட்டது தெரியும். அதாவது இந்த உருளை, கெனவுரு, சதுரமுகி, கூம்பு, கூம்பகம், இதே மாதிரியாக இருக்கக்கூடியத திண்ம உருக்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்ளுவோம். ஏன்னா சில அதே நேரம் உருவங்கள் என்று சொல்வது முக்கோணம் சதுரம், அதே உருவங்கள் என்று சொல்கிறோம். இந்த கெனவுரு, சதுரமுகி, உருளை, கோளம், இவற்றை திண்ம உருக்கள் என்று சொல்லுவோம். அப்போ எங்களுக்கு கேட்கப்பட்டது ஐந்து முகம், ஐந்து உச்சி, எட்டு விளிம்பு. இப்போ இதில் ஒரு படம் கூம்பகம் பிள்ளைகள். கூம்பகத்துக்கு பாருங்கள், எங்களுக்கு தரப்பட்டு அவ்வளவும் வருகின்றது. ஐந்து முகம் இருக்குதா? ஓ, முக்கோண முகம் நான்கு, அடித்தளத்தில் ஒரு முகம், ஐந்து முகம், ஐந்து முகம் இருக்குது. ஐந்து உச்சிகள் இருக்குதா பிள்ளைகள்? பாருங்கள், உச்சி அமைப்புன்றது உங்களுக்கு விளங்கும். உச்சி அமைப்புன்றது உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள். ஏன்னா உச்சி அமைப்பு ஐந்து உச்சி இருக்குது பாருங்கள். இதில் ஒரு உச்சி, ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஐந்து உச்சிகள் இருக்குது. அடுத்தது சொல்லப்படுது விளிம்பு. விளிம்பு என்று சொல்லப்படுது இந்த ஓரங்கள் பிள்ளைகள். ஓரம் விளிம்பை ஓரங்கள் என்று சொல்லியும் கேட்பாங்க. எத்தனை? எட்டு விளிம்புகள். எட்டு விளிம்புகள் இருக்குதா? இந்த பாருங்க, மேலிருந்து நான்கு விளிம்பு, கீழ்ப்பகுதி அடித்தளத்தில் பாருங்க பிள்ளைகள், எத்தனை விளிம்புகள்? நான்கு. அப்போ நான்கும் நான்கும் எட்டு விளிம்பு, சரியா? சில நேரம் கேட்கப்படுது பிள்ளைகள் உருவங்களை தந்துட்டு, இப்போ பாருங்க இரண்டு வட்டமும் ஒரு செவ்வகத்தையும் தந்துட்டு, என்ன பிள்ளைகள், இரண்டு வட்டம் ஒரு செவ்வகத்தையும் தந்து, இந்த இரண்டு வட்டம் ஒரு செவ்வகத்தை கொண்டு உருவாக்கக்கூடிய உரு எது என்று சொல்லி கேட்கப்படும். அப்போ இரண்டு வட்டம் ஒரு செவ்வக வடிவத்தை கொண்டு உருவாக்கக்கூடிய உரு எது சொல்லுங்க பாப்பா. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார், கேட்ட உடனேயே நீங்கள் என்ன செய்து கொள்வீங்க? ராய்ட், இதுதான் விடை என்று சொல்லியிருப்பீங்க. அதுக்குரிய சரியான விடை என்ன? உருளை. இரண்டு வட்ட வடிவமான அமைப்பையும் ஒரு செவ்வக வடிவமான அமைப்பையும் கொண்டு எதை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம்? உருளையை உருவாக்கலாம், சரிதானே? ரைட். அடுத்த வினாவுக்கு போகலாம் பிள்ளைகள். பாருங்க 22வது வினா. இந்த 22வது வினாவில் கூட்டுத்தொகை 517 தரும் இரண்டு எண்களையும் எழுதட்டா. இதில் 167, 456, 108, 61, 159 என்கின்ற என்ன தரப்பட்டிருக்குது? எண்கள் தரப்பட்டிருக்குது. இந்த எண்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கூட்டுத்தொகை 517 வருவோம். அப்போ நாங்கள் என்ன செய்து கொள்வோம்? கூட்டி பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய எண்களை நாங்கள் என்ன செய்து கொள்கிறோம்? நாங்கள் பிள்ளைகள் கூட்டி பார்ப்போம். எதையும் எதையும் கூட்டுகின்ற பொழுது 517 வரும். எதையும் எதையும் கூட்டுகின்ற பொழுது 517 வரும் என்று சொல்லி பார்ப்பீர்களாக இருந்தால் நாங்கள் செய்து பார்ப்போம். உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய செய்க வழித்தாள் இருக்கும் இல்லை? உங்களுக்கு தரப்பட்டக்கூடிய செய்க வழித்தாளில் அதை செய்து பார்ப்பீங்க. ஆகவே 456 61 கூட்டேக பிள்ளைகள் 517 வரும். நீ கட்டாயமாக செய்து பார்க்கணும். சில பேர் மனதால யோசிக்க என்ன நடைபெறுகின்றது? பிழை வருகின்றது. ஆனால் நீங்கள் கூட்டி செய்கை முறை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் மிகச்சரியான விடை வரும். ரைட், ஓகே பிள்ளைகள். 23வது கேள்விக்கு போகலாம். பாருங்கள், குமரன் காலை 8:10 மணிக்கு புறப்பட்டு
மூன்று மணித்தியாலங்கள் 20 நிமிடங்களில் கிளிநொச்சியை வந்தடைந்தான். 15 நிமிடங்களில் அங்கிருந்து மீண்டும் புறப்பட்டான். 8:10 பாரான், 3 மணித்தியாலம் 20 நிமிடங்கள் கிளிநொச்சியில் வந்தடைகிறான். ஆரம்பிக்கிற நேரம் இருக்குது, அவர் பயணம் செய்கிற நேரம் இருக்குது, திரும்ப புறப்புற நேரம் என்ன 15 நிமிடங்கள் அங்கிருந்து மீண்டும் புறப்படுறார். மூன்று தரவு தரப்பட்டிருக்குது. அந்த தரவை கொண்டு கிளிநொச்சியிலிருந்து புறப்பட்டு நேரம் கேட்கப்பட்டிருக்குது. அப்போ என்ன செய்து கொள்ள போகிறோம்னா பாருங்க, 8:10 ஆரம்பித்தவன் பயணத்தை, 3 மணித்தியாலம் 20 நிமிடங்கள் அவன் என்னது பயணம் செய்த நேரம் பாருங்கள், 3 மணித்தியாலங்கள் 20 நிமிடங்களில் கிளிநொச்சியை வந்தடைந்தானான். அப்போ அவன் பயணத்துக்கு எடுத்த நேரம், அவனுடைய வீட்டிலிருந்து பயண ஆரம்ப இடத்திலிருந்து கிளிநொச்சியை வந்தடைகிறதுக்கு எடுத்த நேரம் 3 மணித்தியாலம் 20 நிமிடங்கள். பின் 15 நிமிடங்களில் மீண்டும் புறப்படுறானாம். 15 நிமிடத்தை நாங்கள் கூட்டுவோமாக இருந்தால் என்ன விடப்பிள்ளைகள், 11:45 வரும். ரைட், 24வது கேள்வியை பாருங்க. 1 மீட்டர் 55 சென்டிமீட்டர் நீளமான கயிற்று துண்டுடன் மேலும் 2 மீட்டர் 42 சென்டிமீட்டர் நீளமான துண்டு பொருத்தப்பட்டதான். இப்போது கயிற்று துண்டின் மொத்த நீளம், இது ஈஸியானது விடுங்கள். இரண்டே நாங்கள் என்ன செய்வோம், கூட்டுவோம். ஒரு துண்டு 1 மீட்டர் 55 சென்டிமீட்டர் நீளமானது, இன்னொரு கயிற்று துண்டு 2 மீட்டர் 42. அப்போ இரண்டையும் நாங்கள் என்ன செய்து கொள்வோம், கூட்ட வேண்டும். ஏன், ஒன்றாக பொருத்தப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஒன்றாக பொருத்தப்படுகின்றது என்று சொல்லிக்க கூட்டுவோம், 3 மீட்டர் 97 சென்டிமீட்டர். 25வது வினாவை பாருங்க. வருடத்தில் 30 தினங்களை கொண்ட மாதங்களை ஒழுங்குமுறைப்படி எழுதுக. பாருங்க பிள்ளைகள், எங்கள்ட வருடத்தில் 30 நாட்களை கொண்ட மாதமும் இருக்குது, 31 நாட்களை கொண்ட மாதமும் இருக்குது, 28 நாட்களை கொண்ட மாதமும் இருக்குது, 29 நாட்களை கொண்ட மாதமும் இருக்குது. இங்கே கேட்கப்பட்டிருக்குது வருடத்தில் 30 தினங்களை கொண்ட மாதம் என்னென்ன, ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், நவம்பர். விளங்குதல்ல, இலகுவாக நாங்கள் இதை காணக்கூடிய முறை, நீங்கள் கைவிரல்களில் பார்த்தீங்கன்னா அந்த மொழியில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணி எண்ணி பழகிற, நீங்கள் அதை வைத்து இலகுவாக இந்த விடையை நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், போட்டுக்கொள்ளலாம். உள்ளகள் 26வது வினாவை பாருங்க. வகுப்பறை ஒன்றில் 3 கதிரைகளை கொண்ட 14 வரிசை இருக்கா, 4 கதிரைகளை கொண்ட 6 வரிசைகள் இருக்குதா, ஆகவே அவ்வரிசையில் உள்ள மொத்த கதிரைகள் என்று கேட்க 14 3 பிரிக்குவோம், 42 6 4 பிரிக்கும், 24. ஏன் பிள்ளைகள், ஒரு வரிசையில் 14 படி 3, 6 படி 4. பிறகு என்ன செய்து கொள்வோம், 42 24 கூட்ட வேண்டும். கூட்டுவமாக இருந்தால் 66 கதிரைகள். ரைட், அடுத்த வினாவை பாருங்க. 27, 3 சவட்கார கட்டிகளை வாங்கும் போது 1 இலவசமாக வழங்கப்படும். 60 சவட்கார கட்டிகளை வாங்கும் போது எத்தனை இலவசமாக கிடைக்கும் என்று சொன்னால், பாருங்க பிள்ளைகள், 60 என்ன செய்து கொள்ளணும், 3 வகுக்க வேணும். 3 வகுக்க வேணும் என்று சொன்னால் பாருங்க, அந்த வகுத்தல் அமைப்பு முறை சேர்ப்போரன், 20 சவட்கார கட்டிகள் எங்களுக்கு கிடைக்கும், நாங்கள் அதை வகுத்து பார்க்குறோம். ரைட், 28வது கேள்வியை பாருங்க. ஒரு பிள்ளைக்கு 3 பிஸ்கட்டுகள் வீதம், கேள்வியை வடிவா வாசிக்கணும் பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கு 3 பிஸ்கட்டுகள் வீதம் 1 நாளைக்கு 72 பிள்ளைகளுக்கு கொடுக்க தேவையான பிஸ்கட்டுகள் எத்தனை, என்ன செய்து கொள்வோம், 72 3 பெருக்கும், 216 பிஸ்கட். ஒரு பிள்ளைக்கு 3 பிஸ்கட்டுகள் வீதம் 1 நாளைக்கு கொடுக்க வேண்டியது, சரியா, 1 நாளைக்கு கொடுக்க வேண்டியது 216. ரைட், அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 29வது கேள்வி. என்ன கேள்வி என்றா, புகை வண்டியிலிருந்து பிரயாணிகள் எண்ணிக்கை 625. ஆரம்பத்தில் அந்த புகை வண்டியில் இருந்த பிரயாணிகள் 625, 1வது தரைப்படத்தில் 125 பேர் இறங்குறினுமா, அதே நேரம் 25 பேர் புதிதாக இறங்கினமாம். அப்போ 625 களியும் இறங்குறினம், அதே நேரம் 25 கூடும், கூட்டுவோம், 25 பேர் புதிதாக ஏறினம், ஆகவே 625லேருந்து 125 களிய 400 சக 25 புதிதாக ஏறுகின்றவர்கள், ஆகவே 425. பாருங்க, பிள்ளை ஒன்று ஏதோட ஏயிலிருந்து டி வரை பயணம் செய்த திசைகள், ஏயிலிருந்து பிக்கு போகின்றது,
பியிலிருந்து சிக்கு போகின்றது, சியிலிருந்து டிக்கு போகின்றது. ஆகவே தெற்கு முதலாவது, ஏலிருந்து பிக்கு வரைக்கு தெற்கு, பியிலிருந்து சிக்கு போகைக்கு கிழக்கு, சியிலிருந்து டிக்கு போகைக்கு வடக்கு. சரியா பிள்ளைகள்? அப்ப இன்றைய தினம் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, வினாத்தாள் இரண்டு பகுதியில் வரக்கூடிய கணித பகுதியை பார்த்திருக்கிறோம். மிக மிக முக்கியமான பகுதி பிள்ளைகள், நுண்ணறிவு பகுதி, சுற்றாடல் பகுதி, கணித பகுதி என்று சொல்லி பல்வேறு வினாக்களை இந்த சக்தி டிவியினுடைய பயிலரங்கம் நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்திருக்கிறோம். முக்கியமானது இதே மாதிரியான கேள்விகள் தான் உங்களுக்கு அங்கே வரப்போகின்றது. எனவே மிக தெளிவாக விளங்கி இருக்கும், மிக பிரயோசனமாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கின்றேன் பிள்ளைகள். இன்று தினம் இணைந்து பார்த்த எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா நல்ல புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். பல்வேறு விதமான வகுப்புகள் சக்தி டிவியின் பயிலரங்கம் நிகழ்ச்சியின் மூலமாக நடைபெறும். மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாம். வணக்கம். இந்நிகழ்ச்சி மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு பாட வழிகாட்டல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிதுஷா ரவீந்திரன். நன்றி.